Welcome to our channel. இன்னைக்கு குக் வித் கோமாலியில் ஸ்ருதிகா அவங்க பண்ண பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஹர்ப்டு மஷ்ரூம் அண்ட் சுக்கினி, அது கூடவே மாரினாரா சாஸ் அண்ட் வெலோட்டே சாஸ்க்கும் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்க இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் பேர்ட்ஸ் நெஸ்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். துருவின உருளைக்கிழங்கில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போது தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண உருளைக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க முடியணும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நம்ம என்ன ஷேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணுற கரண்டி எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் ஜல்லிக்கரண்டிலாம் இருக்குல்ல, அப்படி இல்லைனா கொஞ்சம் குழியாக இருக்க கரண்டியாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு திக்கான லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட்லலாம் இருக்கும்ல, உள்ளே வந்து ஹோலாக அந்த முட்டைலாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அவுட்டரில் பார்த்திங்கன்னா திக்காக அந்த நெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ நான் பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் அந்த கரண்டியை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மேலே இருக்க கிண்ணம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த கிண்ணத்தை எடுத்துருங்க. இப்போ மேல் பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சூடாக இருக்க எண்ணெயை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றுனிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பொட்டேட்டோ நர்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டு ஒரு கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு திக்கான லேயராக போட சொன்னல, அதுக்கு காரணம் இது தான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரண்டியில் நிறைய ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப மெலிசாக போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஒட்டிக்கும், உங்களால் எடுக்கும்போது கரெக்டாக கிடைக்காது, அது எல்லாமே உடஞ்சி உடஞ்சி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி திக்காக போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அடுத்து நாம் ஹர்ப்டு வெஜிடபிள்ஸ் பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மஷ்ரூம் அண்ட் சுக்கினி ஆட் பண்ண போகிறேன். எல்லோ கலர் சுக்கினி தான் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை ஃபஸ்ட்டே போட்டுட்டு 1-2 நிமிஷம் வதக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் சுக்கினி போடுறேன். சுக்கினியை வந்து நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ சுக்கினி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஹர்ப்ஸ் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ரோஸ்மெரி எடுத்திருக்கேன், இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக பேசில் அண்ட் கொஞ்சமாக ஆரிகானோவும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்தெந்த ஹர்ப்ஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஹர்ப்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஹர்ப்டு வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாரினாரா சாஸ் பண்ணுறதுக்காக பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ 1-5 நிமிஷம் அதை பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து பேனில் கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5-6 பூண்டு எடுத்திருப்பேன். அந்த பூண்டை ஆலிவ் ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போது இதில் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 1-2 நிமிஷமாவது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தக்காளியை வேக வச்சுட்டு தோல் உரித்து அரைச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஹர்ப்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ், நான் வந்து ஆரிகானோ தான் சேர்க்குறேன். இது 1-10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சதுன்னா திக்காகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கொதிக்க வச்சுருக்கேன். நம்மளோட சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து அந்த ஒயிட் கலரில் இருக்க வெலோட்டே சாஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் அரை டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ மைதாவை இந்த வெண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். ஸ்டாக்கை நான் வீட்லேயே தான் பண்ணேன். ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா சிக்கன் மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு திக்கான லிக்விட் கிடைக்கும், அதுதான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து சீஸை மேலே கிரேட் பண்ணிக்கிறேன். நான் மொசரெல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெலோட்டே சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த சூப்பரான பேர்ட்ஸ் நெஸ்ட் வச்சுட்டேன், அதில் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பண்ண அந்த டொமேட்டோ மேரினாரா சாஸ் இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக வெலோட்டே சாஸை மேலே ஆட் பண்ணிடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.